எட்லைன்ஸ் டிவியின் ஆடுகளும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் உங்கள் ஜேபி இன்றைய ஆடுகளத்தில் நாம் எதை பற்றி பேசப் போகிறோம் என்றால் ராமர் விவகாரம் சீரும் நேபாள் கொதிக்கும் இந்தியா இந்த தலைப்பில்தான் நாம் விவாதிக்க இருக்கின்றோம் இந்த விவாதங்களை மேலும் மேலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் மேலும் உங்கள் தரமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு விடுங்கள் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் ராமர் விவகாரம் நேபாள அரசினுடைய கடாக பிரசாத் சர்மா ஒளி அவர்கள் பேசுவதற்கு காரணம் என்ன ஏன் அவர் இப்பொழுது ராமரை பற்றி பேசுகிறார் நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நட்பு நாடாக இருக்கிற பொழுது அவர் ராமரை பற்றி அயோத்தி எங்கள் நாட்டில்தான் இருக்கிறது ஜனகபூரில் இருக்கின்ற சீதைதான் அங்கேதான் சீதை பிறந்தார் அதனால் ராமரும் இங்கே தான் பிறந்திருப்பார் அயோத்தியும் அங்கேதான் இருந்திருக்க வேண்டும் என்று இப்பொழுது தேவையில்லாத ஒரு கருத்தை கடக பிரசாத் ஷர்மா ஒளி அந்நாட்டினுடைய பிரதமர் பேசியிருக்கிறார் இதற்கு காரணம் என்ன ஒருவேளை சீனாவினுடைய பின்புலம் சீனா தான் பேச சொல்லியிருக்குமா என்று மிகப்பெரிய ஒரு கேள்விகள் எழுந்து வன் எழுந்த வண்ணம் இருக்கின்றன அப்படி பார்த்தோமேயானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பே ராம ஜென்ம பூமியானது உத்தரப்பிரதேஷ் ஷராயு நதிக்கரையில் அமைந்த அந்த நகரம் நகரம்தான் என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பல கு மத குருமார்களும் சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு உரம் இருக்கிற பொழுது நாம் இன்றைக்கு என்ன யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒருவேளை சீனா இது மாதிரியெல்லாம் நெருக்கடியை இந்தியாவுக்கு தாருங்கள் என்று நேபாளத்திடம் கேட்டுக்கொண்டதா நேபாளமும் ஒரு அல்பத்தனமாக ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்களா ஒரு அல்ப ஆசை இந்தியா மண் மீது நேபாளத்திற்கு வந்துவிட்டதா ராமர் நேபாளத்தில் தான் பிறந்தார் என்றால் நான் ஷர்மா ஒளி அவர்களிடத்தில் முன்வைக்கின்ற வாதம் என்னவென்றால் ராமரினுடைய முகமானது இந்துக்களின் முக இருக்கிறது ஆனால் நேபாள ஜாடை ராமர் முகத்தில் இல்லை ஆனால் ராமருக்கு இருக்கிற இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும் ராமர் இந்தியாவிற்கு தான் சொந்தம் இதை ஏன் சொல்கிற சொல்கிறேன் என்றால் காந்தி குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இந்திரா காந்தியாக இருக்கட்டும் ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும் சோனியா காந்தியாக இருக்கட்டும் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் இவர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்தில் திரு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் இது மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் எழுந்த வண்ணம் இல்லை அன்னை இந்திரா ஆட்சி செய்தபோது நேபாளமோ சைனாவோ இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பியது இல்லை த பிரேவ் லேடி ஆஃப் இந்தியா இதுவே இந்நேரம் அன்னை இந்திரா காந்தியாக இருந்திருந்தால் நேபாளம் மண்டியிட்டு இருக்கும் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமரை வைத்து அரசியல் செய்கின்ற ஒரு பட்டியல் நம்மிடத்தில் இருக்கிறது ஆர்எஸ்எஸ் லால் கிருஷ்ணா அத்வானி யோகி ஆதித்யநாத் பிரதமர் மோடி அமித்ஷா திரு ராமகோபாலன் இவர்களெல்லாம் ராமர் மீது மிகப்பெரிய பற்றுதல் வைத்திருப்பவர்கள் எல்லோருமே ராமர் மீது பற்றுதல் வைத்திருப்பவர்கள் தான் ஆனால் இந்திய எல்லையில் இருக்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற அயோத்தி நேபாளுக்கு தான் சொந்தம் என்று அந்நாட்டின் பிரதமர் ஷர்மா ஒலி பேசுவதற்கு என்ன காரணமாக இருக்கும் ஒரு விஷயம்தான் ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமானால் அவன் சார்ந்த மொழியையும் வாழ்வியலையும் அழித்தால் மதம் அழிந்துவிடும் மதம் அழிந்தால் அந்த இனம் அழிந்துவிடும் இதுதான் சீனாவின் பின்புலமாக அவர்களுடைய யோசனையாக தருகிறது இந்த தரங்கட்ட செயலை ஒருவேளை சீனா செய்கிறதா அல்லது நேபாள் அரசு செய்கிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி குறியாக இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் வைத்து பார்த்தோமே ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஃபைசாபாத்தில் தான் அந்த ஜென்ம பூமி ராமர் பிறந்த இடம் இருக்கிறது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து பிரச்சனைகள் கிளப்பி அந்த பாபர் மசூதியை இடித்த விவகாரம் எல்லாம் எல்லோருக்கும் நாட்டு மக்களுக்கு தெரியும் லால் கிருஷ்ணா அத்வானி அவர்கள் ராம யாத்திரை தேர் யாத்திரை கிளம்பியது எல்லாம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கு நேபாள அரசு பேசுவதற்கு காரணம் என்ன பாரம்பரியத்தை அவர்கள் எப்படி சொந்தம் கொண்டாடுகிறார்கள் மகந்த் திதேந்திர தாஸ் என்பவர் ராமர் மீது பற்று வைத்திருப்பவர் அவர் சொல்கிறார் சராயு நதிக்கரையில் அருகே பிறந்தவர்தான் சராயு ஆற்றின் கிழக்கே இருக்கிற பகுதிதான் தான் அயோத்தி அந்த இடத்தில் பிறந்தவர்தான் ராமர் என்றும் அவர் சொல்கிறார் அதேபோல் போல் ராம்தல் ட்ரஸ்ட் கல்கிராம் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் நேபாள பிரதமர் பேசுவது அவருடைய ஆட்சி போகிறது என்று அர்த்தம் என்று பேசி இருக்கிறார் மதகுருவான மகன் பரவ பரமம்ச ஆச்சாரியா என்ன சொல்கிறார் என்றால் ராமர் உலகிற்கே சொந்தமானவர் ஷர்மா ஒளி ஒரு பைத்தியக்காரர் அந்த பைத்தியக்காரர் பேசுவதையெல்லாம் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று அவர் ஒரு கண்டன குரலை தெரிவித்திருக்கிறார் ஆனால் இதுவரை பாரதிய ஜனதாவினுடைய செய்தி தொடர்பாளர் விஜய் சங்கர் சாஸ்திரி தான் பேசியிருக்கிறாரே தவிர இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை வாய் திறக்கவில்லை அமித்ஷா இன்னும் பேசவில்லை ராஜ்நாத் சிங் அவர்கள் மே எட்டாம் தேதி ஒரு சாலை போடுவதற்காக ச மான நேபாளில் இருக்கு அந்த மானோ எண்பது கிலோமீட்டர் சாலை போட்டிருக்காங்க அந்த பிரச்சனையெல்லாம் வச்சு நேபாள பிரதமர் என்ன பேசியிருக்காருனா நம்முடைய நாட்டில் இருக்கிற காலபாணி காலபாணி என்ற ஒரு இடத்தையும் குறிப்பிட்டு நேபாளோடு இணைத்து அந்த வடிவமைப்பை நேபாள அரசு வெளியிட்டு இருக்கிறது அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய செய்தி தொடர்பாளர் விஜய் சங்கர் சாஸ்திரி என்ன சொல்லியிருக்காங்க மக்களின் நம்பிக்கையோடு இந்திய கம்யூனிஸ்ட் விளையாடி கொண்டிருக்கிறது போல் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேபாள கம்யூனிஸ்டும் இதை பின்பற்றுகிறது ராமர் எங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லியிருக்கிறார் நேபாள் பிரதமராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்து மத நம்பிக்கைகளில் விளையாடி கொண்டிருப்பவர்களை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று கண்டன குரலை அவர் பதிவிட்டிருக்கிறார் ஆனால் இதுவரை பாரத பிரதமர் வாய் திறந்து என்ன பேச போகிறார் என்பதுதான் இந்தியாவில் இருக்கின்ற இந்த இராமஜன்ம பூமியில் இருக்கிற அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் தக்க பதிலடியை நேபாளுக்கு கொடுத்தாக வேண்டும் நேபாளுக்கு கொடுப்பதன் மூலம்தான் சைனாவினுடைய ஆட்டத்தை கொட்டத்தை அடைக்க முடியும் என்பதுதான் எல்லோரினுடைய ஒரு கே மனம் சார்ந்த இனம் சார்ந்த மொழி சார்ந்த ஒரு யோசனையாக இருக்கிறது பாரத பிரதமர் இதை பற்றி என்ன பேச போகிறார் நேபாளுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் அதன் மூலம் சீனா தன்னுடைய இது மாதிரியான சில்மிஷ ஆட்டங்களை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றும் நேபாளினுடைய ஷர்மா ஒளி ஏன் இப்பொழுது இந்தியா மண் மீது ஆசைப்படுகிறார் ஒருவேளை இந்திரா காந்தி அவர்கள் இருந்திருந்தால் இந்நேரம் என்ன நடந்திருக்கும் ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கும்போது சீனா பிரச்சனையை கிளப்புகிறது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஏன் நேபாளம் வாளாட்டுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ராமர் என்பது இந்தியாவின் நம்பிக்கை இந்தியாவின் மீது இந்தியாவின் இறையாண்மை மீது கை வைத்தால் என்ன நடக்கும் என்பதை பாரத பிரதமர் என்ன சொல்ல போகிறார் என்று நாங்களும் காத்திருக்கிறோம் நீங்களும் காத்திருங்கள் உங்களுடைய பதில்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் வணக்கம்